ஹாய், திஸ் இஸ் மது ஃப்ரம் பிஓபி சேனல். இந்த வீடியோ எதுக்கான பதிவுனா, லா சப்ஜெக்ட்ஸில் எனக்கு அசைன்மெண்ட் டாபிக் வந்து என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஜூரி ஸ்டூடெண்ட்ஸில் எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் டாபிக் வந்து நேச்சர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லா. ஸோ அதை வந்து நான் எப்படி அசைன்மெண்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணேன், எப்படி ரைட் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ யாராவது வந்து ஜூரி ஸ்டூடெண்ட்ஸில் உங்களுக்கு நேச்சர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லா வந்து அசைன்மெண்ட் டாபிக் கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்கள் லா ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் என்னென்ன கண்டென்ட்லாம் எழுதியிருக்கேங்கிறத ஜஸ்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணாலே வந்து போதும். ஸோ அதையே எழுதினாலே வந்து போதும். ஸோ இதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கண்டென்ட் எழுதணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் சர்ச் பண்ணியோ ரெஃபர் பண்ணியோ இன்னும் அடிஷ்னலாக வந்து கண்டென்ட்ஸ் வந்து எழுதிக்கலாம். மினிமம் வந்து 10 pages வந்து எழுதியிருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ பேஜஸ் வேணால் எழுதலாம் அசைன்மெண்ட்டை பொறுத்தளவு. ஸோ அதனால் நேச்சர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லா என்னென்ன கண்டென்ட்லாம் எழுதியிருக்கேங்கிறத நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து லா ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு என்ன எப்படி வந்து அசைன்மெண்ட் எழுதணுங்கிற ஒரு ஐடியாவே இல்லை, ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா, நான் எந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதியிருக்கேங்கிறத ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்படி தான் எழுதணுமாங்கிறத அதை அனலைஸ் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் அசைன்மெண்ட்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு வீடியோக்கு லைக் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.